நமஸ்காரம், நான் ஹரிணி. நாம் விதுர நீதியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றினால் இரண்டை அறிந்து கொண்டு மூவரை நான்கின் கீழ் வசப்படுத்த வேண்டும் அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்று என்பது நம்மளுடைய புத்தி. அந்த புத்திக்கு விவேகம் வர வரையிலும் நம்மளோட அந்த புத்தியை நாம் ஒருமுகப்படுத்தினால் நமக்கு விவேகம் வரும். விவேகம் வந்தால் நாம் செய்ய தகுந்தன என்ன, செய்யத்தகாதன என்ன என்ற இரண்டை புரிந்து கொள்ளலாம். செய்ய தகுந்தனவற்றை மட்டும் செய்தால் பிரச்சனை இல்லை, செய்யத்தகாதன செய்யாமல் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்மளோட புத்தி என்ற அறிவை கொண்டு செய்ய தகுந்தன எது, செய்யத்தகாதன எது என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழி செல்ல வேண்டும். செய்யத்தகாதனவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும். சரி, மூன்றை நான்கின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இந்த மூன்று என்பது என்ன? நண்பர், பகைவர், மற்றவர். நண்பர் நம் வசத்திலேயே தான் இருப்பார். அவரை வசப்படுத்துறதுக்கு நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். நாம நல்லதை நினைப்போம், அவங்களும் நல்லதை நினைப்பாங்க. நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம அவங்களுடைய சுக துக்கங்களெல்லாம் பங்கு கொள்ளணும். நாமளும் நம்மளுடைய நட்புகளோட சுக துக்கங்களில் பங்கு கொள்ளணும். அப்போ நம்மளுடைய நட்பு நம்மகிட்டருந்து விலகாது. பகை, விதுரர் இந்த இடத்துல சொல்றது பகை நாடு, பகைவர்கள். இன்னைக்கு நமக்கு சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பகை கிடையாது. நாட்டுக்கு பகை இருக்கலாமா இருக்கும், ஆனால் நமக்கெல்லாம் அந்தளவுக்கு பகைகள்லாம் கிடையாது. நம்மளுடைய பகைகள்னு சொன்னால் நம்மளுடைய சில குணங்கள், பேராசை, கோபம், பொறாமை, இதெல்லாம் தான் நம்மளுடைய பகைன்னு நான் நினைக்கிறேன். சரி, மற்றவர் அது யாரு? அவங்களையே நம்ம வசப்படுத்தணும் அப்படின்னா அவங்க நம்மளோட நண்பர்களும் கிடையாது, பகைவர்களும் கிடையாது. ஆனால் அவங்க நமக்கு பகையாக மாறிடக்கூடாது. நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஆனால் நாம் நல்லவங்களாக இருந்தால், நல்லதையே செய்துட்டு இருந்தால் நம்ம பற்றி அவங்களுக்கு கூடிய விரைவில் விவரம் தெரியும். சமூகத்திற்கு நல்ல தொண்டாற்றுகிறான், சமூகத்திற்கு நல்ல சேவை செய்கிறான் அப்படின்னு பலர் பேசுகிறப்போ மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தானாக போய் சேரும். நம்ம எந்த வித முயற்சியும் எடுக்க வேண்டாம். இவங்களும் அதனால் நம் வசத்தின் கீழ் வந்துடுவாங்க. இதெல்லாம் பகை நாடுகள், நட்பு நாடு அல்லாத, பகை நாடு அல்லாத மற்ற நாடுகள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துலேயும் நாடுகள் உண்டு இல்லையா? நீங்கள் உலக போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியோட ஒரு கூட்டு இருக்கும், இங்கிலாண்டோட ஒரு கூட்டு, இதில் எதிலும் சேராத நாடுகள் அப்படின்னு சுவிட்சர்லாந்து போல சில நாடுகள் இருந்தன. இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை அப்படின்னு, நாங்கள் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நட்பும் இல்லாத, பகையும் இல்லாத மற்றவர். அவங்களையும் நம்ம வசப்படுத்திக்கணும். நம்ம பக்கம் வரலன்னா கூட எதிர்பக்கம் போகாதபடிக்காவது நம்ம ஜாகிரதையாக இருந்துக்கணும். ஆக இது எல்லாமே அந்த கால இராஜாங்கத்தை வைத்து கூறப்பட்டதுங்கிறது நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். சரி, இந்த சாமதான பேத தண்டம் அப்படின்னா என்ன முறைன்னு பார்க்கலாம். சாமம் அப்படின்னா சமாதானமாக பேசுறது. அதுக்கு கட்டுப்படலைன்னா தானம். அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குது, அதை நம்ம பூர்த்தி செய்தோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு அவனுக்கு இருக்கும், கடமைப்பாடு இருக்கும். ஆகா, நமக்காக அவன் செய்திருக்கான், அதனால் அவனுக்கு நம்ம விரோத போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அவன் நமக்கு கட்டுப்பட்டவனாக ஆவான். பேதம், சமாதானத்துக்கும் வரல, எந்த பொருளை வாங்கி கொடுத்துறோம் இல்லை ஒரு குறையை நிவர்த்தி செய்தோம் அதுக்கும் உடன்படலை அப்படின்னா மூணாவதாக நம்ம என்ன முயற்சிக்கணுமா? பேதம். பேதம் அப்படின்னா பிரித்தாளுதல். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலைன்னா போட்டு கொடுக்கறது. இவனை பற்றி அவங்ககிட்ட, அவனை பற்றி இவங்ககிட்ட சொல்லி ரெண்டு பேரையும் ஆக விட்டாமல் பண்ணிடுறது. இப்படி செஞ்சு நம்ம பக்கம் ஆள் இழுத்துக்கணும். இது பேதம். இது எதுக்குமே கட்டுப்படலை அப்படின்னா நாலாவது தண்டம். தண்டம்னா குச்சி, கோல்.
ஸோ கடைசி முறையாக அதை நாம் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சாமதான பேத தண்டம். நம்மளுடைய பகை என்று நான் சொன்ன இந்த பேராசை, பொறாமை, இதெல்லாம் நம்ம எப்படி நமக்குள்ளேயே பேசி நமக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமே போகாமல் இருந்தால் நாமளும் இந்த மூவரையும், அதாவது நண்பர், பகைவர், மற்றவரை சுலபமாக நம் வசப்படுத்தலாம். நாளை சந்திக்கிறேன் 5, 6, 7 பற்றி பேசுகிறதுக்கு. நன்றி.